அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று அமெரிக்க பிரபல நிறுவனங்களின் முதன்மை நிர்வாக அலுவலர்களுடன் கலந்துரையாடுகிறார் குவால்காம் அடோப் ஃபஸ்ட் சோலார் பிளாக் ஸ்டோன் ஜெனரல் அட்டாமிக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் முதன்மை நிர்வாக அலுவலர்களுடன் பிரதமர் உரையாடுகிறார் பின்னர் பிரதமர் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஜப்பானிய பிரதமர் ஹிடே சுகா ஆகியோரை சந்தித்து பேசுகிறார் அதனைத் தொடர்ந்து அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸுடன் நேரடி உரையாடலில் பங்கேற்கிறார் அப்போது அறிவியல் தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது முன்னதாக மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அழைப்பை ஏற்று அரசுமுறை பயணமாக அமெரிக்காவுக்கு பிரதமர் மோடி சென்றுள்ளார் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை வாஷிங்டன் சென்றடைந்த மோடியை விமானப்படை தளத்தில் அமெரிக்க வெளியுறவு துணை அமைச்சர் டி எச் பிரையன் மெக்கியான் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரன்ஜித் சிங் சாந்து மற்றும் முப்படை அதிகாரிகள் வரவேற்றனர் மழை பெய்த போதிலும் அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் இந்திய தேசிய கொடியை ஏந்தி உற்சாக வரவேற்பு தெரிவித்தனர் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வாஷிங்டனில் உள்ள இந்திய சமூகத்தினர் தன்னை உற்சாகத்துடன் வரவேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்திய வம்சாவளியினரே நமது பலம் என்றும் உலகம் முழுமைக்கும் இந்திய வம்சாவளியினர் தலை சிறந்து விளங்குவது பாராட்டத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை மூன்று மணிக்கு ஜப்பான் பிரதமர் யோஷிகிடே சுகாவை சந்தித்து பேசுகிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் நாளை இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் நான்கு நாடுகளின் கூட்டமைப்பான குவாட் அமைப்பின் மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார் பின்னர் நியூயார்க் செல்லும் பிரதமர் நாளை மறுதினம் ஐநா பொதுசபை கூட்டத்தில் உரையாற்றுகிறார் பின்னர் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்தியா திரும்புகிறார் அமெரிக்காவில் உள்ள அறிவியல் சமுதாயத்தினரும் தொழில் முனைவோரும் பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தை வரவேற்பதாக தெரிவித்துள்ளனர் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பையும் கருத்து பரிமாற்றத்தையும் இந்த பயணம் ஊக்குவிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சாண்டியாகோ நகரிலிருந்து அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த ட்ரையாங்குளம் பயோஃபார்மா நிறுவனத்தின் முதன்மை அறிவியல் அதிகாரி சஞ்சய் பாண்டே பிரதமரின் வருகை புதுமை படைப்புக்கு புத்துணர்ச்சி புத்துணர்ச்சியூட்டும் என்று கூறியுள்ளார்